வருகின்ற 27/2024 ஜூலை மாதம், நாம் 27/7/2023 அன்னைக்கு நமது திரிஸ்தல துர்வாசிரமத்தில் அன்னை ஆதிவாராகி பிரதிஷ்டை பண்ண தினம். நாம் பிரதிஷ்டை பண்ணி கிட்டத்தட்ட 11 மாதங்கள் கடந்து 12வது மாதம் நிறைவாகி 1 ஆண்டு நிறைவு பெறப்போகிறது. சிலை வச்சு அந்த சிலை பிரதிஷ்டை தினத்தை மிகவும் சிறப்பாக, சிலை பிரதிஷ்டை என்பது எப்படி வேணாலும் யார் வேணாலும் செய்திடலாம், ஆனால் அதற்கு அந்த உயிரோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராணன், பிராண சக்தி, பிராணனுடைய அந்த உயிரோட்டத்தை பூமி முதல் ஆகாசம் தொட்டு நாம் உருவகப்படுத்துறது மந்திர ரீங்காரத்தால் தான். அப்படி இந்த 1 ஆண்டு காலமாக நாம் சிலை பிரதிஷ்டை செய்து நித்தியப்படி தினமும் அதற்கு ஆராதனைகளும் அபிஷேகங்களும், குறிப்பாக பஞ்சமி தினத்தன்று அனைத்து பக்தர்களின் திருக்கரங்களாலும் அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் செய்து, இன்னைக்கு அன்னையாகப்பட்டவள் எப்படி நம் தாய் நம்மை கருவில் ஒவ்வொரு மாதமாக சுமந்து சுமந்து 10வது மாதம் ஆன பிறகு நிறைவு பெற்று அந்த குழந்தை முழுமை பெற்று இந்த உலகிற்கு வெளிவருகிறதோ, அதுபோல நமது ஆதிவாராகியையும் நாம் கருவில் சுமப்பது போல ஒவ்வொரு நாளும் சுமந்து 1 ஆண்டுகள் முழுமை பெற்று அவள் விஸ்வரூபமாக முழு வடிவத்தோடு முழு சக்தியோடு விஸ்வரூபமாக எழுந்தொழு இருக்கக்கூடிய அந்த காலகட்டம். ஆக பிரதிஷ்டை செய்த நாள் முதல் இன்று நாள் வரை ஒவ்வொரு ரூபத்திலும் மந்திர ரூபமாக, தந்திர ரூபமாக, யந்திர ரூபமாக மற்றும் அவளுக்கான விசேஷமாக சொல்லக்கூடிய தந்திரங்களை எல்லாம் செய்து இன்று முழுமை பெற்ற குழந்தை, பிரசவத்திலிருந்து வெளிவந்து முழுமை பெற்ற குழந்தையைப் போல அன்னை சிலா ரூபத்திலே, கல் ரூபத்திலே இருந்த அன்னை இன்று நிஜஸ்வரூபமாக அங்கே நின்று காட்சி அளிக்கக்கூடிய தருணம் நமக்கு வந்துவிட்டது. ஆக கல்லாக இருந்தது கடவுளாக மாறி அந்த கடவுளும் சாமானியர்களுக்கும் காட்சி அளிக்கக்கூடிய ரூப சக்தியாக இப்பொழுது வெளிவரவுள்ளார். அவள் முழுமை பெற்ற அந்த காட்சியை அவள் விஸ்வரூபமாக, சிலையாக அல்லாமல் நிஜஸ்வரூபமாக, எல்லா பார்க்குறவங்களுக்கு அல்ல, அதை உற்று நோக்குபவர்களுக்கு நிஜஸ்வரூபமாக விஸ்வரூபத்தோடு காட்சி அளிக்க போகின்ற அந்த நன்னாள் தான் வருகின்ற 27/7/2024. ஒரு சிலை வடிப்பது என்பது சிற்பியினுடைய கடமை. கல் எடுத்து எந்த சிற்பி கிட்ட ஒளிய கொடுத்தாலும் வடிச்சிருவாங்க, அது சிலை, கல், வெறும் கல். ஆனா அந்த கல்லுக்குள்ளும் உயிரோட்டத்தை தருவது என்பது நம்முடைய கடமை. அப்படி கடந்த ஆண்டுகளாக, கடந்த 335 நாட்களுக்கு மேல் கடந்துவிட்டது, இந்த 335 நாட்களாக அவளுக்கு உருவேற்றி மெருகேற்றி உயிர் கொடுத்து பிராண சக்தியை அவளுள்ளே செலுத்தி இன்று முழுவதாக முழு ரூபமாக அவள் எழுந்தொருளிருக்கின்றார். அவள் முழுமை பெற்றதை கொண்டாடும் விதமாக வருகின்ற 27/7/2024 அன்று சனிக்கிழமை அன்று நாள் முழுவதும் சிறப்பானதொரு வைபோகம் நமது திரிஸ்தலம் துர்வாசிரமத்திலே நடைபெற உள்ளது. அனைவரும் அதில் வந்து கலந்து கொண்டு அன்னை எழுந்தருளியுள்ள அந்த அற்புதமான காட்சியை கண்டு நீங்களும் ரசித்து அன்னையினுடைய வரத்தையும் பெற்று செல்லுமாறு அழைக்கின்றோம். அப்படி நம்மளுடைய திரிஸ்தலமும் இந்த மகுட ஆகம விதிப்படி தான் நம்ம பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அந்த பூமியில ஏதோ ஒரு ரிஷி ஏதோ ஒரு காலகட்டத்தில் மிகவும் சக்தி படைத்த பூஜைகளும் யாகங்களும் செய்து அந்த பூமியில் அது வெளிப்படக்கூடிய காலகட்டம் இதுவாக நமக்கு வெளிப்பட்ட காரணத்தினால் அவ்வடத்தை தேர்ந்தெடுத்து
எந்த இடத்தில் அமர்ந்து அவர்கள் பூஜித்தார்களோ அந்த இடத்தை சரியாக துல்லியமாக தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல அமைஞ்சிருக்கிறது தான் நம்மளுடைய த்ரிஸ்தலத்தினுடைய மூலஸ்தானம். ஆக அந்த இடத்துல 16 அடி உயர சொரூபமா 16 அடி ரூபத்துல அன்னையினுடைய நிஜ ரூப தரிசனம் 16 அடி ரூபத்துல அவளை நம்ம எழுதுறலை செய்யணும்னு சொல்லும் பொழுது கருவறையை கட்டிட்டு அவள் உள்ள கொண்டு போக முடியாது. அவள் தான் விஸ்வரூபமாக காட்சி அடிக்கிறாள், அவ்வளோ பேர் நான் அமைக்க கொண்டு போவேன். அதனால தான் முதல்ல நம்ம சிலையை பிரதிஷ்டை செய்தோம். இப்பொழுது கோபுரத்தினுடைய வேலைகளும் முடிவடையும் தருவாக இருந்தது. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 11 மாதங்கள் தான் நிறைவாகுது. என்னைக்கு அன்னையை நாம் அவ்விடத்தில் பிரதிஷ்டை செய்தோமோ அன்று முதல் இன்று வரை பூஜைகளும் நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றது, வேலைகளும் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு தயாராகவும் உள்ளது. நாளைக்கு நினைச்சாலும் கும்பாபிஷேகம் பண்ணிடலாம், ஏன்னா வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. பட் இருந்தாலும் எமக்குள்ள என்ன ஒரு ஆசைன்னா அன்னை வந்து அங்கே உட்காந்து முழுமை பெறக்கூடிய நாளை கொண்டாடிட்டு அன்னைக்கு முதல் மரியாதை செய்த பிறகு நாம் கும்பத்திற்கு 2வது மரியாதை செய்வோம் அப்படின்ற விதிப்படி முதல்ல அன்னைக்கு அந்த இடத்துல சிறப்பான அன்னையினுடைய அனைத்து பக்தர்கள் அன்னையிடத்திலே மூலமந்திரம் பெற்ற அத்தனை உபாசகர்கள் அன்னையினால் வரம் பெற்ற அத்தனை குடும்பங்கள் அன்னையின் நாமத்தையே தனது நாமமாக திருநாமமாக பாவிக்கின்ற ஆன்மீக அன்பர்கள் இப்படி இவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து சங்கமித்து அன்னைக்காக மட்டுமே, வேற எதுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, அன்னைக்காக மட்டுமே அவள் முழுமை பெற்ற அந்த காட்சியை ரசிக்கவும் அவள் முழுமை பெற்ற அந்த காட்சியை நாமும் கண்டு கழித்திடவும் அந்த நாளை மிக விமர்சையாக சிறப்பான ஒரு வைபவமாக விழாவாக கொண்டாட உத்தேசித்துள்ளோம். நீங்களும் அன்று நாள் முழுவதும் நடைபெற உள்ள பிரத்யேகமான யாகங்களிலே கலந்து கொண்டு இதுவரை இல்லையெனில் இனி நடக்கும் என்கின்ற அந்த தாரக மந்திரத்திற்கு ஏற்ப எனக்கு இது நாள் வரைக்கும் இன்னும் இது நடக்கவில்லை என்ற மனக்குழப்பத்தை தவிர்த்து அந்த ஒரு நாள் முழுவதும் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெற உள்ள அந்த முழு நாள் 12 மணி நேர வைபவத்தில் கலந்து கொண்டு அன்னையினுடைய ஆசிகளையும் அருளையும் பெற்று செல்லுமாறு அழைக்கும். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது நாம் என்ன பண்ணுவோம், முதல்ல போயிட்டு பார்ப்போம். அது ஆஸ்பத்திரினா கூட என்ன பண்ணுவோம், உடுன்னு எல்லாம் ஏன் போய் பார்ப்போம், முதல்ல ஏன் திரும்ப அந்த குழந்தை வீட்டுக்கு தானே வரப்பொழுது, நம்ம வீட்டில் தானே தங்க பொழுது. ஆனால் அந்த முதல் முறை பார்க்குற சந்தோஷம் எப்படி இருக்கும், இன்னைக்கு நினைச்சு பார்த்தாலும் கூட ஒரு தாய்க்கு அந்த நினைவுகளை மறக்கவே முடியாது. ஆனால் இங்கே ஒரு பெரிய மாற்றம் என்னென்னா, நான் குழந்தைகளாக நாம் அன்னையை பார்க்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஒரு அன்னை குழந்தையாக நம்மை பார்க்கும்பொழுது எந்த அளவுக்கு அந்த அன்னைக்கு சந்தோஷம் ஏற்படுமோ அதைவிட பல மடங்கு சந்தோஷத்தை அனுபவிக்கின்ற அந்த ஒரு மிகப்பெரிய தருணத்தை நமக்கெல்லாம் இந்த கலிகாலத்தில் அன்னை கொடுத்துருக்கிறார். இது யாருக்கு கிடைக்கின்ற பாக்கியம், நாமளே நினைச்சாலும் மறுபடியும் இது போன்றது ஒரு வைபவத்தை அதுக்கப்புறம் 2வது ஆண்டு கொண்டாடுவோம், 3வது ஆண்டு கொண்டாடுவோம், 10வது ஆண்டு கொண்டாடுவோம், ஏன் 100 ஆண்டு கூட கொண்டாடுவோம். ஆனால் அவள் முழுமை பெற்ற அந்த தினமான முதல் ஆண்டு வைபவம் என்பது மீண்டும் கனவில் நினைத்தால் கூட கிடைக்காத அரிய காட்சியாகத்தான். ஆக அந்த நன்னாளிலே நீங்களும் கலந்து கொண்டு அன்னையினுடைய முழுமை பெற்ற சக்தியாக, அதாவது இன்னைக்கு இப்போ பார்க்குறப்ப நீங்கள் அன்னை எல்லாரும் பார்த்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிங்க, நான் சொல்கிற வாக்கியங்களுக்காக 27ஆம் தேதி ஃபோட்டோ எடுங்க, நான் சொல்கிற அந்த அதிசயத்தை உங்கள் கண்களால் நீங்கள் காண முடியும். ஏன்னா நேற்று கூட பார்த்துட்டு வந்தேன், அம்மா நான் அதே மாதிரி தானே இருந்துச்சுன்னு சொல்லுவீங்க இல்லையா. ஆனால் நான் சொல்கின்ற கல் அல்ல, அவள் நிஜத்தில் நின்று கொண்டிருக்கின்றாள் என்கின்ற அந்த காட்சியை 27ஆம் தேதி பார்த்துருக்க பாக்கியம் நமக்கெல்லாம் இருக்கு. அதன் பிறகு கும்பாபிஷேகம் அதற்கு நாள் குறிக்கவில்லை. அதன் பிறகு ஏதோ நல்ல நாள் பார்த்து நல்லவர்களுடைய ஆசைகளோடு கும்பாபிஷேகத்தை பார்த்து சரியா அதுக்கு
சொல்ல முடியாது. அதுக்கு இன்னும் 6 மாதங்கள் ஆகலாம், 6 வாரத்தில் கூட செய்யலாம். இன்னும் அன்னை இடத்திலிருந்து உத்தரவு வரவில்லை. அன்னை உத்தரவு அளித்தபில் அது என்ன நன்னாளில் வைக்கணுமோ அன்னைக்கு வைக்கணும். இது சிலைக்கான பிரத்யேக விழா. அதனால் மறக்காமல் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் வந்து கலந்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான ஆசிகளை அன்னையிடத்திலே பெற்று செல்லுமாறு அழைக்கிறேன்.